கடந்த இரண்டு மாத கால முயற்சியின் அடிப்படையில் ஒரு 3.5 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் அதிகரித்திருக்கிறது. பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக கடந்த மாதம் வந்து சுமார் 5000 மாடுகள் வாங்குவதற்கு புதிய கடன் உதவிகள் செய்திருக்கின்றோம். இன்னும் அதை பெருக்கிறத நம்ம வந்து மார்க்கெட்டிங்கை இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரெங்கன் பண்ண முடியும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். நீங்கள் வந்து பால் வந்து இது வந்து ஒரு தவறான பிரச்சாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பொருள் பாருங்கள், தனியாரில் விற்கக்கூடிய பொருட்களை விட நம்முடைய பொருட்கள் தரம் வாய்ந்தது, விலை குறைந்ததுமாக இருக்கும். நீங்கள் நெய்யாக இருக்கட்டும், பால்கோவா இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ரீமியம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியை மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு உதாரணத்தை நான் சொல்லி, நீங்கள் அந்த லைச்சி அந்த டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் கூடிய ஆட்கள் கூட வாங்கி சாப்பிட்டு ஃபீட்பேக் சொன்னாங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரெண்டாவது பேர் பால் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பாலில் வந்து பொருட்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸும் காம்படிட்டிவ், குவாலிட்டியும் காம்படிட்டிவ், நல்ல தரமும் நல்ல தரம், விலையும் மற்ற எல்லாவற்றையும் விட குறைந்த விலை தான். அதான் நீங்கள் நீங்கள் என்னென்னா இது ஒரு அரசு நிறுவனம், நீங்கள் வந்து இங்கே வந்து தரம் குறைந்த பொருட்களை இதையும் உற்பத்தி செய்ய முடியாது. ரெண்டாவது நம்ம வந்து ஆவினுடைய எல்லா பொருட்களையும் இப்போ வந்து நான் வந்து ஒரு புதிய நடைமுறையாக ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வந்து ஏற்படுத்துவோம். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான தரம் தரக்கட்டுப்பாடு போன்றவற்றை நம்ம வந்து நடைமுறைப்படுத்த இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஷெல்ஃப் லைஃப் வந்து வாட்டர் பாட்டில் விட்டுருங்க, இவன் பாலை பற்றி பேசுவோம். இவன் என்னென்ன தம்பி, இப்போ நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. இப்போ நானே ஒரு தீவிரமான சுற்றுச்சூழல் ஆர்வம், கடந்த இரண்டு மாத கால முயற்சியின் அடிப்படையில் ஒரு 3.5 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் அதிகரித்திருக்கிறது. பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக கடந்த மாதம் வந்து சுமார் 5000 மாடுகள் வாங்குவதற்கு புதிய கடன் உதவிகள் செய்திருக்கின்றோம். இன்னும் அதை பெருக்கிறத நம்ம வந்து மார்க்கெட்டிங்கை இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரெங்கன் பண்ண முடியும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். அதாவது நீங்கள் வந்து பால் வந்து இது வந்து ஒரு தவறான பிரச்சாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பொருள் பாருங்கள், தனியாரில் விற்கக்கூடிய பொருட்களை விட நம்முடைய பொருட்கள் தரம் வாய்ந்தது, விலை குறைந்ததுமாக இருக்கும். நீங்கள் நெய்யாக இருக்கட்டும், பால்கோவா இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ரீமியம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியை மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு உதாரணத்தை நான் சொல்லி, நீங்கள் அந்த லைச்சி அந்த டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் கூடிய ஆட்கள் கூட வாங்கி சாப்பிட்டு ஃபீட்பேக் சொன்னாங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரெண்டாவது பேர் பால் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பாலில் வந்து பொருட்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸும் காம்படிட்டிவ், குவாலிட்டியும் காம்படிட்டிவ், நல்ல தரமும் நல்ல தரம், விலையும் மற்ற எல்லாவற்றையும் விட குறைந்த விலை தான். அதான் நீங்கள் என்னென்னா இது ஒரு அரசு நிறுவனம், நீங்கள் வந்து இங்கே வந்து தரம் குறைந்த பொருட்களை இதையும் உற்பத்தி செய்ய முடியாது. ரெண்டாவது நம்ம வந்து ஆவினுடைய எல்லா பொருட்களையும் இப்போ வந்து நான் வந்து ஒரு புதிய நடைமுறையாக ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வந்து ஏற்படுத்துவோம். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான தரம் தரக்கட்டுப்பாடு போன்றவற்றை நம்ம வந்து நடைமுறைப்படுத்த இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஷெல்ஃப் லைஃப் வந்து வாட்டர் பாட்டில் விட்டுருங்க, இவன் பாலை பற்றி பேசுவோம். இவன் என்னென்னா தம்பி, இப்போ நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. இப்போ நானே ஒரு தீவிரமான சுற்றுச்சூழல் ஆர்வலர் தான். இப்போ ஆவினில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பாக்கெட்ஸ் வந்து அது வந்து தடை செய்யப்பட்ட கருத்துகள், அது வந்து அனுமதிக்கப்பட்ட அளவில் உள்ளதான். அதனால் அது வந்து வந்து ஒரு ஹெல்த் ஹசார்டு எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் அது இல்லை. ஆனால் ஒரு சில பக்கங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கையான பாட்டிலில் வைக்கணும்னு சொல்ல கோரிக்கை நாங்கள் நிராகரிப்பதற்கு இல்லை. நாங்கள் நிச்சயமாக ஒரு வருகின்ற காலகட்டங்களில் அது பற்றி நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் ஆராயலாம். அதில் ஒன்றும் எங்களுக்கு பெரிய சிரமங்கள் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் அதாவது முறையான தரச்சான்று, முறையான அனுமதி, சுற்றுச்சூழல் அனுமதி போன்ற பெறாத அந்த தனியார் பால் நிலையங்கள் நாங்கள் வந்து மூட வைத்திருக்கோம். தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இப்போது கூட ஆய்வுக் கூட்டம் இருக்கிறது, அந்த ஆய்வுக் கூட்டத்தில் நான் இது குறித்து விவாதிக்க இருக்கின்றேன். பொதுமக்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகின்ற கோரிக்கை என்னவென்றால்,
அவர்கள் பால் விற்பதற்கும் பால் வாங்குவதற்கும் ஆவினை பயன்படுத்துவது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கிடையாது, எந்த வித கலப்படத்துக்கான வாய்ப்புகளும் இங்கே கிடையாது. இன்னும் நாங்கள் வந்து இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணக்கு முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். அதில் அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பானது. இப்போ தனியாருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதே மாதிரி விவசாயிக்கு ஆண்டு முழுவதும் ஒரு நிரந்தரமான விலையை கொடுக்கணும், ஸ்டெபிலிட்டி இன் ப்ரைசஸ். நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம், இந்த சீசனில் கொடுப்போம், அந்த சீசனில் கொடுப்போம், பால் நிறைய வந்தால் விட்டுட்டு ஓடிடுவோம் இல்லை, எவ்வளோ தந்தாலும் வாங்குவோம், நிலையான விலையை நம்ம கொடுக்கணும். ஒரே சீராக சப்ளை செயினில் இப்போ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் சென்னை வந்து 1,00,000 பால் விற்கக்கூடிய இடம், அங்கேயே வந்து சப்ளை செயினில் இருந்த அவ்வளோ ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் எங்கேயா செய்தி கேட்குதுலா? எங்கேயுமே இல்லை. ஸோ சப்ளை செயினில் எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம், நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. கரூரை பொறுத்தவரையில் நம்ம புதிய பிளான்ட் எல்லாம் வருது, நாங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் எங்களோட சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்கலாக என்ஹான்ஸ் ஆகும். ஆவினில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பாக்கெட்ஸ் வந்து அது வந்து தடை செய்யப்பட்ட கேட்டகரியில், அது வந்து அனுமதிக்கப்பட்ட அளவில் உள்ளதான். அதனால் அது வந்து வந்து ஒரு ஹெல்த் ஹசார்டு எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் அது இல்லை. ஆனால் ஒரு சில பக்கங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கையான பாட்டிலில் வைக்கணும்னு சொல்ல கோரிக்கையை நாங்கள் நிராகரிப்பதற்கு இல்லை. நாங்கள் நிச்சயமாக ஒரு வருகின்ற காலகட்டங்களில் அது பற்றி நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் ஆராயலாம். அதில் ஒன்றும் எங்களுக்கு பெரிய சிரமங்கள் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில், அதாவது முறையான தரச்சான்று, முறையான அனுமதி, சுற்றுச்சூழல் அனுமதி போன்ற பெறாத அந்த தனியார் பால் நிலையங்கள் நாங்கள் வந்து மூட வைத்திருக்கோம். தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இப்போ அது கூட ஆய்வுக் கூட்டம் இருக்குது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் நான் இது குறித்து விவாதிக்க இருக்கின்றேன். பொதுமக்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகின்ற கோரிக்கை என்னவென்றால், அவர்கள் பால் விற்பதற்கும் பால் வாங்குவதற்கும் ஆவினை பயன்படுத்துவது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கிடையாது, எந்த வித கலப்படத்துக்கான வாய்ப்புகளும் இங்கே கிடையாது. இன்னும் நாங்கள் வந்து இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணக்கு முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். அதில் அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பானது. இப்போ தனியாருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதே மாதிரி விவசாயிக்கு ஆண்டு முழுவதும் ஒரு நிரந்தரமான விலையை கொடுக்கணும், ஸ்டெபிலிட்டி இன் ப்ரைசஸ். நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம், இந்த சீசனில் கொடுப்போம், அந்த சீசனில் கொடுப்போம், பால் நிறைய வந்தால் விட்டுட்டு ஓடிடுவோம் இல்லை, எவ்வளோ தந்தாலும் வாங்குவோம், நிலையான விலையை நம்ம கொடுக்கணும். ஒரே சீராக சப்ளை செயினில் இப்போ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் சென்னை வந்து 1,00,000 பால் விற்கக்கூடிய இடம், அங்கேயே வந்து சப்ளை செயினில் இருந்த அவ்வளோ ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் எங்கேயா செய்தி கேட்குதுலா? எங்கேயுமே இல்லை. ஸோ சப்ளை செயினில் எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம், நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. கரூரை பொறுத்தவரையில் நம்ம புதிய பிளான்ட் எல்லாம் வருது, நாங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் எங்களோடய சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்கலாக என்ஹான்ஸ் ஆகும்.